ஹாய் கைஸ், வெல்கம் டு குருகிப்ஸ் சேனல். இந்த உலகத்திலே பல மர்மங்களும் சரி, பல ரகசியங்களும் சரி, எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கின புலப்படாத புரியாத ஒரு நாடு அப்படின்னா சீனா தான். சீனா பத்தி பல விஷயங்கள் நம்ம இந்த வீடியோல வந்து போட்டிருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கேன், அது நீங்க பாக்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. அதோட செகண்ட் பார்ட் தான் இந்த வீடியோ. ஸோ சீனா பத்தி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா, தோண்ட தோண்ட ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போய்கிட்டே இருக்குது. அவங்களுடைய கல்ச்சரா இருக்கட்டும், அவங்களுடைய கொள்கைகளா இருக்கட்டும், அவங்களுடைய கடவுள் வழிபாடா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய நாகரிகமா இருக்கட்டும், ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது. ரொம்ப பழமையான பல ரகசியங்களை உள்ளடக்கின ஒரு வாழ்வியல் உண்மையா இந்த சீனர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. சீனர்களை பத்தி இன்னும் பல ரகசிய தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கடைசியை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. இந்த சீனா அப்படிங்கிற நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சீன மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான, எல்லாருக்குமே வந்து மனதில் நிறைஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, இந்த சீனர்கள் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய கடவுளை வந்து கும்பிடுறாங்க. அவங்க யார் அப்படின்னா, ஷாங் டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கடவுள் சொல்றாங்க. இந்த ஷாங் டி அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, அதாவது சீனர்கள் அப்படிங்கிறவங்க எங்க தோன்றுறாங்க, எப்படி தோன்றுறாங்க அப்படின்னா, சீனாவில் பாத்தீங்க அப்படின்னா எல்லோ ரிவர் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஆறு இருக்குது. ஒரு ஆறு பக்கத்துல தான் உயிர்கள் உருவாகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அது மாதிரி ஆறுகள் பக்கத்துல தான் சிவிலைசேஷன் நாகரிகம் உருவாகும். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல தான் முதல் உயிர் தோன்றதுனால, சீனர்கள் உருவானதுனால அந்த இடத்துல ஷாங் டி அப்படிங்கிற ஒரு கடவுள் தோன்றதா சொல்லப்படுது. அவரை வந்து நினைவுபடுத்துற விதமா அவரை வந்து மிகப்பெரிய கடவுளாவே வந்து பல சீனர்கள் வந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஷாங் டி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது உயர்ந்த கடவுள், மனிதர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் மேல இருக்கும் மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சாந்தி அப்படிங்கிறது தான் இந்த எல்லோ ஆறு, இந்த எல்லோ ரிவர் பக்கத்துல வந்து தோன்றி பல உயிர்களுக்கு வந்து அருள் புரிஞ்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவர் எதுக்கான கடவுள் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மலைக்கான, விவசாயத்துக்கான, அது மட்டும் இல்லாம வாழ்வாதாரத்துக்கான கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. இவரு தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சைனால இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் வாழ்வியல் ரீதியா எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்டு இருக்காரு. இவரோட அருள்னாலதான் இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படிங்கறது நம்புறாங்கிறது கூட தெரிஞ்சுக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சீனா பக்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடான ஹாங்காங் அப்படிங்கறது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். சீனால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம், ஒரு ஊருன்னு கூட சொல்லலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஆனா அப்படி பாத்தீங்கன்னா இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஹாங்காங் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டா, கண்ட்ரியா அப்படின்ட்டு நமக்குள்ள பல விஷயங்கள் இருக்கும். பட் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, ஹாங்காங் அப்படிங்கறதே ஒரு கண்ட்ரின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாங்காங் அப்படிங்கறதே சீனாக்கு பக்கத்துல இருந்து சிச்சுவேட் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா இது சீனா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரே ஒருத்தர் சொல்ல போன அப்படின்னா, இந்த ஹாங்காங் அப்படிங்கறத ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஹாங்காங் அப்படிங்கறதே பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு தனி நாடுங்கிற அளவுக்கு பிரிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஹாங்காங்ல இருக்கிறவங்க அவங்களுக்கும் தனி கொள்கைகளை வந்து உருவாக்கிக்குவாங்க. அந்த ஹாங்காங்ல இருக்கிறவங்க அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தனியா தனித்துவமான ஒரு அரசியல் கட்சியை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எடுக்கிற முடிவை வந்து தானே எடுத்துக்கலாம். ஒரு நாடு தனித்துவம் எப்படி செயல்படுமோ அந்த மாதிரி தனியா செயல்படும். ஆனா அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சீனாவோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து எல்லா முடிவும் நீங்களே எடுத்துக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட அப்பா அம்மா தலையிடுவாங்க, அவங்களும் சம்மந்தப்பட்டதை நீங்க முடிவு எடுக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஹாங்காங் அப்படிங்கிறது சைனாவுடைய லிங்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ சைனா அப்படின்னு சொன்னது நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, குங்ஃபு கராத்தே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த குங்ஃபு அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்படி உருவானது, இந்த குங்ஃபு அப்படின்னா என்ன, இவங்க எப்படி இதை வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான ரகசியங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த குங்ஃபு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கற்றுக்கொள்ளுதல். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடலை வளைஞ்சு நெளிஞ்சு நம்மள நம்மளே தற்காத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற மீனிங் வருது. இந்த குங்ஃபு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2000-3000 பழமையான ஒரு கலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு கலை அப்படிங்கறது அவங்க மட்டும் கத்துக்கல, இந்த ஒரு கலை அப்படிங்கறது தென்னிந்தியாவிலிருந்து அது மட்டும் இல்லாம கராத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் கூட இதுல இருந்து உருவாக்கி வந்திருக்கு அப்படிங்கறது கூட நமக்கு தெரியுது. இன்னைக்கு சீனால மட்டும் இல்ல, உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உணவு அப்படின்னா நூடுல்ஸ் அப்படிங்கறத சொல்லலாம். இந்த நூடுல்ஸ் அப்படிங்கறது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, இது இன்னைக்கு நேத்து வந்த உணவு, ரொம்ப ஒரு மாடர்னான உணவு அப்படின்ட்டு. ஆனா கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது. நூடுல்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சவங்க சீனர்கள் தான். அது எவ்வளவு பழமையான உணவுனா, கிட்டத்தட்ட 4000 பழமையான உணவு தான் நூடுல்ஸ் அப்படிங்கறது. அதை எப்படி உருவாக்குனாங்க, இது எப்படி ஒரு உணவு பொருளா கருதப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது அந்த காலகட்டத்தில் 4000 முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, சீனர்கள் வந்து அறிவுல சிறந்து விளங்குனதுக்கு அப்புறமேட்டு, விவசாயம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து உணவுப் பொருட்களை
தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி தயாரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா மாவு பொருட்கள் உணவு பொருட்கள் அவங்க அதிகபட்சமா தயாரிச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. அப்படி சாப்பிடும் போது அவங்க இந்த மாவு பொருட்கள் எல்லாமே வந்து பீஸ் பீஸா கட் பண்ணி அதை வேக வச்சு அதை சாப்பிடுறத பழக்கமா உள்ளவங்க. அது மட்டும் இல்லாம சீனர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிடுற எல்லாத்திலுமே காய்கறிகள் சேர்த்துப்பாங்க, சூப்பு மாதிரி தான் மேக் பண்ணி எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க, வேக வச்சுதான் சாப்பிடுவாங்க. சோ அப்படி இருக்கும் போது இப்படி சாப்பிடும் போது இந்த மாவு பொருட்களை இதோட அதாவது சூப் தயாரிச்சாங்க அப்படின்னா அந்த காய்கறிகள் போட்டு அதோட கலந்து சாப்பிடுறதுனால இது வந்து ஒரு நூடுல்ஸ் மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில வந்துருச்சு, அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதான் நூடுல்ஸ் அப்படிங்கிறது சீனால உருவானது அப்படிங்கறது கூட தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சீனாவோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அதாவது இன்னைக்கு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அந்த ஒரு நாட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்றது பல விஷயங்களா இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் தான். இப்ப தமிழ்நாடு அப்படின்னா நம்ம வந்து யானை சொல்லலாம், புலி சொல்லலாம். சோ அது மாதிரி சீனர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாண்டா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மிருகம் தான் இன்னைக்கு வந்து அவங்களுடைய நேஷனல் அனிமலாவே இருக்குது. இந்த பாண்டாக்கும் சீனர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதையே இருக்குது. பாண்டா ஏன் பிளாக் அண்ட் ரெட் கலர்ல இருக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த பாண்டா அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கோடியிலிருந்து 5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு உயிர் தோன்றதா சொல்லப்படுது, கரடியிலிருந்து உருவாகி வந்தது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இந்த பாண்டா எப்படி பிளாக் அண்ட் ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சீனாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கரடி இருந்திருக்கு. அப்ப எல்லாமே வந்து வெள்ளையாக தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு சீனர்கள் சொல்றாங்க. அவங்களுடைய கதையில இப்படி கரடிகள் இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பெரிய கரடி இருக்குது, அந்த கரடியோட குட்டி கரடி ஒன்னு இருக்குது, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறுத்தை வந்து அட்டாக் பண்ண போனுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிறுத்தை கிட்ட இருந்து ஒரு குட்டி பொண்ணு இருந்துகிட்டு அந்த கரடியை வந்து காப்பாத்தணும் அப்படின்ட்டு தான் உயிரை பணைய வச்சு அந்த கரடியை காப்பாத்ததான் சொல்லப்படுது. அப்படி காப்பாத்தினதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த குட்டி கரடியோட தாய் கரடி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா என் குட்டியை காப்பாத்திட்டேன் ஆனா என்னால ஒண்ணு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட உடலை தூக்கிட்டு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மிருகங்கள் இந்த கரடி பாத்தீங்க அப்படின்னா அதோட வருத்தத்தை தெரிவிக்கிற விதமா அது வந்து தன்னுடைய உடல்ல பாத்தீங்க அப்படின்னா கருப்பு கலர்ல சில நிறங்களை வந்து பூசி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விதமா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து தன்னுடைய உயிரை பணைய வச்சு தன்னுடைய குட்டி கரடியை காப்பாத்ததுனால அதோட வருத்தத்தினால இதோட உடம்பு ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கருத்து போயிருச்சு. அதனாலே பாத்தீங்க அப்படின்னா அதோட கண்ணுல வந்து டார்க்கா இருக்கும், உடம்புல சில பார்ட்ஸ் வந்து டார்க்கா இருக்கும். சோ இப்படிதான் பேண்டா அப்படிங்கறது உருவானது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேண்டா அப்படிங்கறத அவங்க வந்து கடவுளா பாக்குறாங்க. இந்த ஒரு மிருகம் வந்து அவங்களுக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா மெடிடேஷன், அதாவது தியான நிலையை ரெப்ரசென்ட் பண்ணுது, மன அமைதியை ரெப்ரசென்ட் பண்ணுது, வாழ்க்கை வந்து ரொம்ப சீரா அமைதியா இருக்கணும் அப்படிங்கறது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கூட சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சீனர்கள்ல பேண்டாவை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மூங்கில் மரம், பேம்போ அப்படிங்கிறது. இந்த மூங்கில் மரத்துக்கு சீனர்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த மூங்கில் மரம் அப்படிங்கிறது 1000 கோடி வருஷமா சீனர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுது. சீனாவில மட்டும்தான் உலகத்திலேயே அதிக மூங்கில் மரம் வளருது அப்படிங்கறது கூட சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது இந்த மூங்கில் மரம் வளர்த்தா அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்க்கை செழிக்கும் அப்படிங்கறத அவங்க நம்புறாங்க. எந்த ஒரு கெட்ட விஷயத்தையுமே வந்து அகற்றிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும், நல்ல எண்ணங்கள் நமக்கு வந்து உருவாகும், நம்மளுடைய மைண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கறதுதான் சீனர்களுக்கு இந்த இயற்கையோட அவங்க அதிக தொடர்புல இருந்திருக்காங்க அப்படிங்கறது இந்த மூங்கில் மரம் மூலியமாவும் பேண்டா மூலியமாவும் நமக்கு தெரியுது. சீனாவில் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீனர்களுக்குன்னு ஒரு தனித்துவமான வித்தியாசமான மருத்துவ கொள்கைகள் அப்படிங்கிறது இருக்குது, அதாவது மெடிசினல் பிராக்டிசஸ் அப்படிங்கிறது. இப்போ எப்படி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து அந்த காலத்தில் பழமையான மருந்துகள் இருந்திருக்கு, மருந்து முறைகள் இருந்திருக்கு. கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதம் இருக்குது, சித்த மருத்துவம் இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குதோ அதே மாதிரி சீனர்களுக்கு சைனீஸ் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பழமையான ஒரு மருத்துவ கொள்கை மருத்துவ முறை அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் வந்து யின் யாங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யின் யாங் அப்படின்னா பிளாக் கலர்ல ரெண்டு சிம்பிள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணப்படுது. இது என்ன அப்படின்னா அதாவது தீய சக்தி நல்ல சக்தி அப்படின்னு சொல்லப்படுது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி. அதாவது சீனர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த உடலை வந்து எப்படி குணப்படுத்திருக்காங்க அப்படின்னா இயற்கையோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. நம்மளுடைய மனசு அறிவு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தாதான் உடம்பு நல்லா இருக்கும், நம்மளுடைய உடம்புல ஏதாவது குறை வந்துருச்சு அப்படின்னா அது காரணம் நெகட்டிவ் எனர்ஜின்னு அவங்க வந்து நம்புறாங்க. சோ அவங்களுடைய மெடிசினல் டெக்னிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும் போது இந்த சீனர்களுடைய மெடிசன்ஸ் எல்லாமே வந்து இயற்கை சம்பந்தப்பட்டதா மட்டும்தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு மருந்து பொருள் தயாரிக்கிறாங்க, மருந்து அதாவது செடிகள் இருந்து மருந்து எடுக்கிறாங்க. என்னதான் பண்ணாலுமே இவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆரா அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்புவாங்க. இந்த ஆரா அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய உடம்புல ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது பாசிட்டிவாவும் இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம். நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணி எப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்றது அப்படிங்கறதா சீன மருத்துவம் அதிகமா சொல்லப்படுது அப்படிங்கறது கூட தெரிஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சீனா அப்படிங்கிற வார்த்தைக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திரைப்படம் மூலியமா தான். சோ அப்படி மூவிஸ் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு
சைனாவை ரெப்ரசென்ட் பண்ற விதமா ரெண்டு மிகப்பெரிய ஸ்டார்ஸ் யார் அப்படின்னா புரூஸ்லி அண்ட் ஜாக்கி சான் நமக்கு தெரியும். சோ அவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சைனா அப்படிங்கறத ஹாலிவுட் லெவல்ல வேர்ல்டு லெவல்ல ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சீக்ரெட் என்ன, இவங்களால எப்படி இப்படி நடிக்க முடியுது, ஒரு நடிகர் அப்படின்னா இவங்களை மாதிரி மட்டும்தான் இருக்க முடியும், இவங்களை யாராலுமே பீட் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு புரூஸ்லி அப்படிங்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல பயங்கரமா சிறந்து விளங்கி இருக்காரு. ஜாக்கி சான் அப்படிங்கிற பாத்தீங்க அப்படின்னா நடிப்புல பயங்கரமா சிறந்து விளங்கி இருக்காரு. இவங்களால எப்படி இதை செய்ய முடிச்சு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் சீன வாழ்க்கை முறை தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது புரூஸ்லி அப்படிங்கிற பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அப்பா அம்மா வந்து சீன காரங்க, பட் ஆனா இவரு வந்து அமெரிக்காவில பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஜாக்கி சான் அப்படிங்கிற ஒரு ஹாங்காங் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா இவங்க வந்து வாழ்க்கையில வந்து எப்படி டிசிப்ளின்டா இருக்கிறது அப்படிங்கறத கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டெக்னிக் மூலியமா அதாவது தற்காப்பு கலையை கத்துக்கிறாங்க. உடலை வளைஞ்சு நெளிஞ்சு எப்படி தனக்கு ஏத்த மாதிரி பல பாவனைகளை வந்து உள்ளடக்கிறது, அது மூலியமா நம்ம எப்படி சினிமால வந்து மக்களை கவர்ற விதமா எப்படி நடிக்கிறது, இதை வச்சு எப்படி ஸ்டன்ட் பண்றது அப்படின்ட்டு பல விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புரூஸ்லி அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின்க்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ வாழ்க்கையில நம்ம எப்படி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றது, நம்மளுடைய பாடியை நம்மளோட கண்ட்ரோல்ல எப்படி வச்சுக்கிறது, எப்படி ஸ்டெடியா இருக்கிறது, ஒரு விஷயத்தை நினைச்சோம் அப்படின்னா அதை எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கறதுல பல டெஃபினேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கிறது புரூஸ்லி அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாக்கி சான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரும் பாத்தீங்க அப்படின்னா கும்ஃபு இருக்கட்டும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கட்டும் எல்லாத்திலும் வந்து சிறந்து விளையாடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், போக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹார்ட் ஒர்க்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் கும்ஃபு மூலியமா சீனா அப்படிங்கிற நாடு இவ்வளவு பெரிய சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க. ஆனா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ், அந்த கும்ஃபு, அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தமிழ் அரசர் மூலியமா தான் போயிருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க. ஒருவேளை போதி தர்மர் அங்க போகாம தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னா நம்ம எவ்வளவு அட்வான்ஸா இருந்திருக்கும். சோ எப்படியோ வந்து இன்னைக்கு சீனால இருக்கக்கூடிய பல மர்மங்கள் பல கலாச்சார ரகசியங்களுக்கு காரணம் இதுதான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சீனா பத்தி இன்னும் பல இன்ட்ரெஸ்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இதை பத்தி பார்ட் 1 வீடியோ மேக் பண்ணிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன், அதையும் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா குரு யூஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.